இப்போ நான் இருக்கிறது கிட்டத்தட்ட தென்னகத்தின் நெல்லை மாவட்டத்தின் இளவரசி மலைன்னு இதை கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட தோரணமலை அப்படின்னு சொல்லப்படுற முருகருக்கான கோயில் அமைஞ்சிருக்க இந்த தோரணமலையில் தான் இப்போ நான் இருக்கிறேன். கிட்ட பக்கத்தில் வந்து அம்பாசமுத்திரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த தோரணமலையில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மலை முகடுகளால் சூழ்ந்து காணப்படும் இந்த மலையில் முற்காலத்தில் சமணர்கள் மிகுதியாக வாழ்ந்ததாக கூறப்படுறாங்க. இப்போ எல்லா சமணத்தலத்துலேயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு முருகன் கோயிலும் இருக்குது, ஒரு பகவதி கோயிலும் இங்கே நீங்கள் காண முடியுது. என்ன பார்த்தீங்கன்னா, இது பகவதி கோயில் இப்போ வழிபடம், இது எல்லாமே சமகாலத்தில் இப்போ உருவான ஒரு வழிபாடு மாற்றங்கள் தானே தவிர இந்த எச்சங்கள் எதுவுமே பழமையானதுன்னு சொல்ல முடியாது. பழமையாக இருந்ததை இவங்க முற்கால இவங்க தற்காலத்துக்கு எப்போ மாற்றிட்டாங்க, அது சமண படுக்கைகள் இருந்து அதுவும் இங்கே அழிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. எல்லா தளத்தையும் போல் சொல்லப்படுது. மற்றும் இல்லாமல் இங்கே வந்து பல சின்ன 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 தொல்லியல் ஆதாரங்கள் இங்கே நீங்கள் பார்க்க முடியுது. இங்கே வந்து சில இடத்துல நீங்கள் மருந்து குழிகளை பார்க்க முடியுது. சமணர்கள் அங்கே அந்த காலத்தில் இங்கே வந்து மருத்துவ சாலைகள் அமைச்சு இங்கே இருந்ததாக குறிப்புகள் இருக்குது. இங்கே பல சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக இந்த குழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளம் இது வந்து உருவாயிருக்கிறதா உங்களால் பார்க்க முடியும். இது வந்து இயற்கையாக இந்த குழி இது வந்து கண்டிப்பாக மருந்து அரைக்கிறதுனால உங்களால் குழியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்த்தீங்கன்னா ஒரு சீரான வடிவமைப்பு வந்துருக்கும். அந்த காலத்தில் இந்த வடிவமைப்புகள் அவங்க அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப நிச்சயம் ஒரு மெய் சிலுக்க வைக்கிற ஒன்றாக இருந்தாலும் அந்த காலத்தில் மருத்துவம் எப்படி செழித்திருந்தது இந்த இடத்துல, இந்த பகுதியில் நெல்லை சார்ந்த இந்த பகுதியில் சித்த மருத்துவம் இன்னும் தமிழ் மருத்துவம் செழித்திருந்தது என்பதோட ஆதாரமும் இதை நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இந்த மலைக்கு வரணும்னா 1000 படிகள் தாண்டி வர வேண்டிய சூழல் இருக்குது. அந்த காலத்தில் இந்த மலையிலேருந்து மக்களை மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கு இந்த மலைகளில் ஏற்றி தூக்கி வந்து மருந்துகள் செய்வித்து அவர்களை காப்பாற்றினாங்கன்னா அப்போ இருந்த மக்கள் வந்து பூஜக்கிரம பலசாலிகளாக இருந்திருப்பாங்கன்றது ஐயப்பாடே இல்லை. சமணர்கள் வாழ்ந்த இந்த மலையில் இன்னமும் சமணர்களோட சில எச்சங்கள் காணப்படுறதா சொல்கிறாங்க. மலையோட காற்றுல மணி ஆடுறதை போகும் உங்களால் கேட்க முடியுது. இன்றைய நாள் 16 ஜூலை 2019 தோரணமலையோட சுற்று வட்டாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆழம் தெரியுது பாருங்க. இது நீங்கள் மேலே சுனை போகிறதுக்கான வழி. புனித தீர்த்தங்களையாகவும் முருக கடவுளால் மக்களுக்கு அருளப்பட்ட மாமிருந்தாகவும் எந்த சுனை நிறுவது தெய்வ குற்றம் என்று இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது போன்ற பல இடங்களில் பாறைகளில் கிடப்படும் புடவைகள் வந்து சமண தலங்களில் காணப்படுவது நீங்கள் பார்க்க முடியும். இப்போ சுனையை நோக்கி தான் நானும் போயிட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 படிகள் தாண்டி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த சுனையை அடைய முடியும். இந்த சுனை நீர் நல்ல இயற்கையாக சுரக்கிற கீழே அடி நீர் ஊற்றுகளால் அமையப்பட்ட சுனைன்னு சொல்கிறாங்க. பார்த்தா தான் தெரிய வரும். இப்போவும் இந்த சுனையில் நீர் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. பெரிய அளவில் இல்லைனாலும் இந்த சுனையில் குறிப்பிடத்தக்க அளவில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. நன்றி. இட்ஸ் ஃப்ரம் டாக்டர் நாகராஜன். தேங்க்ஸ்.